எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் பாலிவுட் ஃபுல்லா பேசிட்டு இருக்க ஒரு கேஸ்னா அது சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட கேஸ் தான். அந்த கேஸ் ஒரு சூசைடா மர்டரானே இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இந்த வழக்குக்கு ஈக்குவலா பாலிவுட்ல இப்போ ஒரு வழக்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன் மீடியா ஃபுல்லா இந்த வழக்கை தான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னா துனிஷா சர்மா சூசைட் கேஸ். துனிஷா சர்மா ஒரு பாலிவுட் சீரியல் ஆக்ட்ரஸ். இவங்க ஜான் 4ஆம் தேதி 2002 பிறந்தாங்க. அப்ராக்சிமேட்டா இவங்களுக்கு இப்போ 20 வயசு தான் ஆகுது. அவங்க முதல் முதல்ல பாரத் கா வீர் புத்ரா அப்படின்ற டெலிவிஷன் சீரீஸ்ல தான் நடிச்சாங்க. இப்போ அவங்க ரீசெண்டா அலிபாபா தஸ்தான் கி காபுல் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி டெலிவிஷன் சீரீஸ்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த சீரீஸ்ல அவங்க லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ் நார்த் இந்தியால கொஞ்சம் ஃபேமஸ் ஆன சீரீஸ் தான். பிரம்மாண்டமா செட் ஒர்க்ஸ் கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கப்படுற ஒரு சீரீஸ் தான். இந்த சீரீஸோட ஷூட் நடக்கும் போதே அந்த சீரீஸோட செட்டிலேயே துனிஷா சர்மா தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. அதனால தான் இந்த வழக்கு மிக பரபரப்பான வழக்கா பேசப்பட்டுட்டு இருக்கு. துனிஷா ரீசெண்டா அலிபாபா தஸ்தான் கி காபுல் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல நடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னல. இந்த சீரீஸோட மேல் லீட் ரோல் யாருன்னா ஷீசன் கான். ஷீசன் கானோட ஃபேமிலியே நடிகர்கள் ஃபேமிலி தான். அவரோட 2 சகோதரிகள் ஷஃபக் நாஸ் அண்ட் ஃபலாக் நாஸ் இவங்க 2 பேருமே ஆக்ட்ரஸ் தான். அதனாலயே ஷீசன் கான் பாலிவுட்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆன ஆளு. இவர் 1994 பிறந்தாரு. மும்பைல தான் அவர் வளர்க்கப்பட்டாரு. இவரோட சிறு வயதிலேயே அவரோட அப்பா இறந்துடுறாரு. அதனால ஷீசன் கானும் அவரோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே இவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவரோட உடல் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவர். பல வாட்டி டெட்எக்ஸ்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுத்திருக்காரு. இவர் முதல் முதல்ல நடிச்ச சீரீஸ் என்னன்னா ஜோதா அக்பர் என்ற ஒரு சீரீஸ் தான். அந்த சீரீஸ்ல அக்பர் சின்ன வயசுல இருக்க ஒரு கேரக்டரா ஷீசன் கான் நடிச்சிருக்காரு. சோ இவரை தான் அலிபாபா சீரீஸ்ல மேல் லீட் ரோலா சூஸ் பண்றாங்க. ஷீசன் கான் அண்ட் துனிஷா இவங்க ரெண்டு பேரோட பேர் ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் ஒத்து போலங்க, ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஒத்து போகுது. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக காதல் வயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா பல இடங்களுக்கு போய் பழகி இருக்காங்க, டிராவல் பண்ணி இருக்காங்க, ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த சீரிஸோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப க்ளோஸா பழகி இருக்காங்க. ஷீசன் கான் துனிஷா விட 8 வயது பெரியவர், வேற மதத்தை சேர்ந்தவர். ஆனா இதெல்லாம் இந்த ஜோடிக்குள்ள ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அவங்க தொடர்ந்து காதலிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் December 24 துனிஷா அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஷூட்டிங் ஸ்பாட் எங்க இருக்குன்னா மும்பை பக்கத்துல இருக்க நைகான் பகுதி மதர் நேச்சர் ஸ்டுடியோஸ்ல தான் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு. இந்த ஸ்டுடியோக்கு தான் துனிஷா காலையில ஆக்ட் பண்றதுக்காக வராங்க. செட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுறாங்க. அவங்களோட லவ்வரான ஷீசன் கான் கிட்டயும் பேசுறாங்க. யூஷுவலா துனிஷாவும் ஷீசன் கானும் ஒன்னா தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கும் மேக்கப் ரூம்ல ரெண்டு பேரும் ஒன்னா லஞ்ச் சாப்பிட்டுருக்காங்க. இதற்கு பிறகு ஷீசன் கானோட சீன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஷீசன் கானை செட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப ஷீசன் கான் மேக்கப் ரூம் விட்டு வெளியே வரும்போது ரொம்ப கோபமா வெளியே வராரு. கோபமா மேக்கப் ரூமோட கதவை சாத்துறாரு. இதற்கு பிறகு ஷீசன் கானோட ஷார்ட்ஸ் எல்லாம் முடியுது. இப்ப துனிஷா ஆக்ட் பண்ற ஷார்ட்ஸ் எடுக்க போறாங்க. அதற்காக என்ன பண்றாங்கன்னா துனிஷாவை போய் மேக்கப் ரூம்ல அழைக்கிறாங்க. பட் அந்த கதவு உள் பக்கம் தாள் போட்டிருக்கு. அந்த சீரீஸோட ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் துனிஷாவை கூப்பிட போயிருக்காரு. அவர் எத்தனையோ வாட்டி அந்த மேக்கப் ரூமோட கதவை தட்டி பாக்குறாரு, துனிஷாவை கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா துனிஷா கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால ஒரு கட்டத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மேக்கப் ரூமோட கதவை உடைக்கிறாங்க, உள்ள நுழையறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த
மேக்கப் ரூம்குள்ள இருக்க ரெஸ்ட் ரூம்ல துனிஷா தூக்குல தொங்கி இருக்காங்க. இமிடியட்டா துனிஷாவோட பாடி எடுத்துக்கிட்டு அந்த செட்ல இருக்கவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் கிளியரா சொல்லிட்டாங்க, துனிஷா இஸ் ஆல்ரெடி டெட். இதற்கு பிறகு போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, துனிஷாவோட பாடியை ரெக்கவர் பண்றாங்க, அட்டாப்சிக்கு துனிஷாவோட பாடியை அனுப்புறாங்க. இந்த கேஸ்ல கிரைம் சீனான அந்த செட்டையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். அந்த செட்ல இருந்த துனிஷாவோட துணிகள், நகைகள், அவங்க பயன்படுத்துற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க போலீஸ். இது தவிர துனிஷாவோட செல்போனையும் ரெக்கவர் பண்றாங்க போலீஸ். அவங்க போன்ல இருக்க மெசேஜஸ் சோசியல் மீடியா சாட்ஸ் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். இதற்கு நடுவுல துனிஷாவோட அம்மா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஷீசனும் துனிஷாவும் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. துனிஷா உண்மையாவே ஷீசனை உயிருக்குயிரா நேசிச்சா. ஆனா ஷீசன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, பல பெண்களோட உறவு வச்சுக்கிற ஒரு ஆள் தான் ஷீசன். இன்ஃபேக்ட் ஷீசன் துனிஷாவோட காதல்ல இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணோட கடந்த 3-4 மாதங்களா அவன் உறவு வச்சிருந்தான். இந்த தகாத உறவுனால ஷீசனுக்கும் துனிஷாக்கும் பிரேக்கப் ஆச்சு. துனிஷா சாகரத்துக்கு 15 நாட்களுக்கு முன்னாடிதான் பிரேக்கப் ஆச்சு. இந்த பிரேக்கப்னால டிப்ரெஷன்ல போனா துனிஷா. துனிஷாக்கு ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ்னாலே 10 நாளைக்கு முன்னாடி துனிஷா ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிட் ஆனா. சோ என் பொண்ணோட சாவுக்கான காரணம் ஷீசன் தான. ஷீசன் மேல 306 வழக்கு போட்டாங்க துனிஷாவோட அம்மா. 306னா அபட்மெண்ட் ஆஃப் சூசைட், அதாவது ஒருத்தர் தற்கொலை செய்ய யாராவது தூண்டுனாங்கன்னா இந்த வழக்கை அந்த நபர் மேல போடலாம். சோ இந்த வழக்கை துனிஷாவோட அம்மா ஷீசன் மேல போட்ட பிறகு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஷீசன் அரெஸ்ட் பண்றாங்க. ஷீசனோட மொபைல்ஸையும் ரெக்கவர் பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நடுவுல துனிஷாவோட மாமா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வழக்கு ஒரு லவ் ஜிஹாத் வழக்கு, ஷீசன் வேணும்னே ஹிந்து பெண்களை டார்கெட் பண்ணி அவங்களோட உறவு வச்சுக்கிட்டு அவங்கள கழட்டி விட்டுறான்னு சொன்னாரு. பட் போலீஸ் கிளியர்லி செட் இது ஒரு லவ் ஜிஹாத் வழக்குலாம் இல்ல, ரெண்டு பேரும் விருப்பப்பட்டுதான் காதலிச்சிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது இன்டர்நெட்ல இன்னொரு கான்ஸ்பிரசி என்ன பரவ ஆரம்பிச்சதுன்னா, துனிஷா ஆல்ரெடி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. துனிஷா பிரெக்னன்ட் ஆனதுனால ஷீசன் துனிஷாவை கழட்டி விட்டுட்டான், அதனால தான் துனிஷா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி இன்டர்நெட்ல பரவ ஆரம்பிச்சது. பட் துனிஷாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியர்லி செட் அவங்க பிரெக்னன்ட்லாம் ஆகலன்னு. அது மட்டும் இல்லாம துனிஷாவோட உடல்ல கழுத்துல இருக்க மார்க்க தவிர, தூக்கு போட்டதுனால ஏற்பட்ட மார்க்க தவிர வேற எந்த இன்ஜுரியும் இல்ல, அவங்க சஃபகேஷன்னால தான் இறந்திருக்காங்கன்னு அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது. அதனால துனிஷா தற்கொலை தான் செஞ்சிருக்காங்க, இது கொலை வழக்கெல்லாம் இல்ல. சரி ஷீசன் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல போலீஸ், இந்த விசாரணையில ஷீசன் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்கானா, அந்த பொண்ணு வேற மதத்தை சேர்ந்தவங்க, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வயசு வித்தியாசமும் ரொம்ப ஜாஸ்தி, அதனால எங்களோட திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நினைச்சேன், அதனால தான் அந்த பொண்ணோட பிரேக்கப் பண்ணிட்டேன்னு முதல்ல சொல்லியிருக்கான். அதற்கு பிறகு ஷீசன் என்ன சொல்லிருக்கானா, என்னால என்னோட கரியர்ல ப்ராப்பரா போக்கஸ் பண்ண முடியல, துனிஷா என்னோட கரியருக்கு ஒரு தடைக்கல்லா இருந்தா, அதனால தான் நான் துனிஷாவோட பிரேக்கப் பண்ணேன்னு இன்னொரு வாட்டி சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஷீசன் தொடர்ந்து அவனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் மாத்தி மாத்தி சொல்றதா போலீஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க. இதற்கு நடுவுல ஷீசனோட போன் ரெக்கவர் பண்ணாங்கல போலீஸ். அந்த போன்ல இருக்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க போலீஸ். அது மொத்தம் 250 பக்கங்களுக்கான வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்துதான். இதுல ஷீசன் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரீசெண்டா சில மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கான். அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் டெலிட்டும் பண்ணிருக்கான். அதனால போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப் டீம் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. ஷீசனோட அந்த டெலிட்டட் மெசேஜஸ் எல்லாம் ரெக்கவர் பண்றதுக்காக வாட்ஸ்அப் டீம் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. துனிஷாவோட அம்மா இப்ப மீடியால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஷீசன் துனிஷாவை திருமணம் செஞ்சுக்கிறதா வாக்கு கொடுத்துட்டு என்னோட மகள் அவன் ஏமாத்திட்டான், சீட் பண்ணிட்டான், அதனால அவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி தரணும்னு கதறாங்க. அது மட்டும் இல்லாம ஷீசனுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. சி இந்த வழக்கு கிளியரா எதை பத்தி தெரியுமாங்க பேசுது, அபட்மெண்ட் ஆஃப் சூசைட். 306 பத்தி பேசுது. அபட்மெண்ட் ஆஃப் சூசைட் கேசஸ்ல இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்ன சொல்லுதுன்னா, அபட்மெண்ட் ஆஃப் சூசைடு கீழே பதிவாகிற கேசஸ்ல 20% ஆஃப் கேசஸ்ல மட்டும்தான் பீப்புள் கன்விக்டே ஆகுறாங்களா. கோர்ட் என்பது எப்படி செயல்படும்னா, ஆதாரத்தின் அடிப்படையில தான் செயல்படும். சோ ஒருத்தர் தற்கொலைக்கு தூண்டினார்னா அவருக்கு எதிராக என்னென்ன ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஏன்னா அதை ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலேயே 20% ஆஃப் த கேசஸ்ல மட்டும்தான் கிரிமினல்ஸ் கன்விக்ட் ஆகுறாங்க. இதை தவிர அபட்மெண்ட் ஆஃப் சூசைடுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்டே எவ்வளோன்னா 10 வருஷம் தான். நான் சொல்றது மேக்சிமம், அதற்கு கம்மியான தண்டனைகளும் வழங்கப்படலாம். சோ ஷீசன் கான்க்கு எப்படி இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க போறது இல்ல. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், துனிஷாவை பத்தி பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது துனிஷாவோட வேலை செஞ்ச கோ ஆர்டிஸ்ட், துனிஷாவோட வேலை செஞ்ச டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா துனிஷா செம்ம டேலண்ட் ஆன பொண்ணுப்பா, அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது, பாலிவுட் இண்டஸ்ட்ரியில அந்த பொண்ணுக்குன்னே ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருந்தது, பட் தேவையில்லாம ஒரு தப்பான முடிவு அந்த பொண்ணு எடுத்துட்டான்னு சொல்றாங்க. எஸ் அதை தான் நானும் சொல்ல வரேன், சூசைட் இஸ் எ ராங் மூவ், தற்கொலை என்பது மிக தவறான முடிவு. எங்களுக்கு இருக்க பிரச்சனை உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாதுதான், ஆனா தேர் ஆர் ஹெல்ப் லைன்ஸ் ஆர் தேர், நேஷனல் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல சூசைடுக்கான ஹெல்ப் லைன்ஸ் ஆர் தேர். சோ
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்ல உங்களுக்கோ தற்கொலை சம்பந்தமான எண்ணங்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஃப்ரீயாவே கவுன்சிலிங் தருவாங்க. உங்களாலேயே இந்த சொசைட்டில வாழ முடியும், சர்வை பண்ண முடியும்னு நம்பிக்கை தருவாங்க. அதனால என்னைக்குமே சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன், அதை தான் இந்த வழக்கம் சொல்லுதுன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.